ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புவனேஷ். இப்படி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓல்டு டியூப்லைட் கனெக்ஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பற்றி ஏன்டா சொல்லித்தரேன்னு சொல்லிட்டுலாம் அடுத்ததெல்லாம் நான் சொல்கிறேன். நான் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக்கல் சோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கொடுத்து அவுட் எடுத்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், நம்ம ஒரு ஒயர் எடுத்துப்போம். ஸோ ஓகே, நான் என்ன பண்ணுறேன், டெர்மினல் வந்து நான் லூஸ் பண்ணுறேன். டெர்மினல் பிளாக் இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஒயரை மட்டும் நான் அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டியூப்லைட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. டியூப்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரெண்டு ரெண்டு டெர்மினல் இருக்கும், மொத்தம் நாலு டெர்மினல் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இது டெர்மினல் பிளாக் இல்லைனா டெர்மினல் கனெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெர்மினல் கனெக்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் வச்சு என்னால் சொல்லி தர முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அந்த ஓல்டு ஃபிட்டிங் எனக்கு கிடைக்கல. அதுவும் இல்லாமல் அந்த ஃபிட்டிங்லாம் வச்சு நான் வீடியோ எடுத்தேன்னா உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. கேமராவில் வீடியோ எடுத்தாலும் குவாலிட்டி சுத்தமாக இருக்காது. நம்ம மொபைலில் வேறு ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஒரு சைடில் வந்து நான் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். கனெக்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், டெர்மினல் பிளாக் இருக்குல்ல, அதுலேருந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சோக்கிலேருந்து அவுட் எடுத்தாலும் அந்த ஒயர் எதுவுமே கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு ஒயர் எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கேன். டெர்மினலில் அடுத்த பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறங்க இந்த ஒயரை. ஸோ இந்த ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து டியூப்லைட்டோட ஸ்டார்டர் ஓல்டர்னு சொல்லுவாங்க. நம்ம லைட் ஓல்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் இது. இந்த ஓல்டர் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கனெக்ட் பண்ணுறேன். அந்த லைட்லேருந்து எடுத்த அவுட்புட் ஒயர் எடுத்து போய்ட்டு இந்த ஸ்டார்டருக்கு இன்புட்டாக கொடுத்துட்டு திரும்பி ஸ்டார்டர்லேருந்து ஒரு ஒயர் அவுட் ஆகிடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட் ஸ்டார்டர் ஓல்டர். சாரி, நான் ஸ்டார்டர்னு மென்ஷன் பண்ணிடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணியாச்சு. ஸோ டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒயர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த லென்த் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அதர் சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ரெண்டு பின்ல நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனே ஃபாலோ பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். ஏடா உடம்பு எதுவுமே பண்ணாதீங்க, ஏன்னா 230 வோல்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக பண்ணணும். ஸோ எல்லாமே நான் டிஸ்க்ளைமர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் படிச்சுங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சின்ன பசங்க யாரும் இந்த வீடியோ ட்ரை பண்ணாதீங்க. ஸோ வந்து ஸ்டார்ட்லேருந்து அவுட்புட் போன அந்த ஒயர் எடுத்து போய்ட்டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லைட் இதுவே கனெக்ட் பண்ணியாச்சு. டெர்மினலில் இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணுறீங்களா. ஸோ அந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல், அதாவது இந்த டியூப்லைட்டுக்கு நியூட்ரலாக கனெக்ட் பண்ணுறோம். அப்போ ஃபேஸ் எங்கேன்னு கேட்டனா, இப்போ கனெக்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபேஸு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோக்குக்கு இன்புட்டாக கொடுத்துருவோம். நீங்கள் இப்போ இன்புட் வந்து நீங்கள் எப்படி மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டார்டர் நம்ம போட்டுடலாம். இது வந்து டியூப்லைட் ஸ்டார்டர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்க கடையில் கூட அவைபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சோக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் கிடைக்கல, ஹோல்டு இப்போ லைட் இது வந்து ஃபிட்டிங்லேருந்து எடுத்தேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஷார்ட்டு சோக்கிலேருந்து இன்புட் போய் அவுட் எடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான் இந்த கனெக்ஷனு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாமே புரியும். ஸோ கூடிய சீசத்தில் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, கண்டிப்பாக நிறைய விஷயத்த சொல்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணலாம், தப்பே இல்லை. இருந்தாலும் ஃபேஸ்லேயே நம்ம கொடுத்துருவோம் கரெக்டாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், லைட்டை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லைட் எரியிற மாதிரி என் எரியாமல் கொஞ்ச நேரம் பிளிங்க் ஆகிட்டு எரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் நான். இது ஓல்டு எலக்ட்ரிக்கல் சோக்கு, எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இப்போ ரன்னிங்கில் இருக்கும்போது நான் ஸ்டார்டர் கழுத்தனும் லைட் எரியும். ஸோ இதுக்கான காரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு வீடியோ தேர் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ், திரும்பி ஆன் பண்ணால் இதுவாகிடும். ஆன் பண்ணால் வந்து எரியுமான்னு கேட்டிங்கன்னா எரியாது, ஸ்டார்டர் கழட்டி இருந்தா. ஸோ ஸ்டார்டர் நான் போட்டுட்டேன், கண்டினியூ மிஸ்டேக் தான், தப்பா நினச்சி அறியன். ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் சோக்கு. ஸோ இந்த எலக்ட்ரானிக் சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்னோட சேனலில், ஆரம்ப காலகட்டத்தில் போட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ செக் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐபட்டில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இதில் 4 ஒயர் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் வருமானு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சோக்கு கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு லைஃப் வராது. சரி ஓகே, இதை பற்றினா நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இன்னொரு ஒரு வீடியோவும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ராட். டவுன் ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பான பகுதி அதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பகுதி. ஸோ அந்த ஃபேன் டவுன் ராட்ல டவுன் பகுதி. ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒயரை வந்து எப்படி இன்சர்ட் பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். ஸோ டாப் கிணப்பி அண்ட் பாட்டம் கிணப்பி. ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த கிணப்பி வந்து போடும்போது கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். வீடியோவில் சொன்ன மாதிரி கிணப்பி போட்டதுக்கப்புறம் தான் ஒயரை தள்ளணும். ஸோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். எப்போ பிராண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் போகும். ஸோ டவுன்லேருந்தா தெரியாது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிங்க கிணப்பியில். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒயரை வந்து இன்சர்ட் பண்ண போகிறேன். டவுன்லேருந்து மேலே தள்ளாதீங்க, டாப்லேருந்து டவுனுக்கு ஒயர் தள்ளுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், டவுன் வந்து பள்ளமாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், வெட்டின மாதிரி இருக்கும் ராட், அதுதான் டவுன் பகுதி. டாப் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் இன்சர்ட் பண்ணிட்டேன், டவுன் பகுதிக்கு வந்துச்சு. இப்போ அந்த ஒயர் என்ன பண்ணால், ஸ்லீவ் எடுத்தேன். இது கூட நிறைய பேர் தெரியாமல் தான் இருப்பீங்க. ஸோ டெஸ்டர் வச்சு குத்தி குத்தி எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நானும் அதான் பண்ணேன். அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சேன், என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இது வந்து கிடச்சிது, இது வந்து அவங்க இதுக்கு தான் கொடுத்தாங்களான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ஓகே ஆச்சு, அதனால் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் அப்படியே இழுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இழுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்துடும், அந்த ஹோல்ஸில் வந்துடும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் தான். இதுக்கு வந்து டெஸ்டர் வச்சு குத்தி ரொம்ப கஷ்டப்படுறது, எந்த ஒரு தலைவலியும் தேவையில்லை.
என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன ஹெல்ப் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க, யாருமே ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். பெரியவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய வீடியோ இருக்குது அப்கமிங்கி, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ. பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, சேனலோட அப்டேட் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ.